ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே, ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே. ஞான ஒலி இணைய வார ஒலி இதழ், வருடம் 5, இதழ் 21, 22/5/22, ஞாயிறு. தலையங்கம். ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லர். எரேமியா 10:6 இறைவசனம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான ஞான ஒலி என்னும் இணைய ஒலிவடிவ வார இதழின் வாசக சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். கடந்த 5 மற்றும் இந்த ஆண்டின் 21 வார இதழ் முடிய நீங்கள் எங்களுக்கு அளித்து வரும் ஆதரவுக்கு எங்களின் இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈகை குணமே ஈசனின் குணம், கொடுப்பவரின் உள்ளமோ மாணிக்க கோவில். அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் என்று நாம் அறியாத ஒன்றல்ல. கொடை உள்ளம் யாருக்கும் சுலபமாக அமையாது. யார் இந்த பிரபஞ்ச ஞானத்தை பெற்றுள்ளார்களோ, சாதாரண மனித நிலையிலிருந்து எல்லோரையும் வாழ வைக்கும் தெய்வீக நிலைக்கு உயர்கின்றார்களோ அவர்களுக்கே அது அமையும். கொடுப்பவர்களால்தான் இவ்வுலகில் வறுமையிலும் இயலாமையிலும் பராரிகளாக வாழ்கின்றவர்கள் நம்மையும் இறைவன் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு வாழ துணிகின்றார்கள். எந்தவித எதிர்பார்ப்புமின்றி பிறர் வாழ எதையும் கொடுக்கும் குணமுடையோரே அநாதிகளுக்கு தனது பெயரில் உதவுவதற்காக இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள், இறை தூதர்கள். அவர்களால் தான் இன்றும் இந்த உலகத்தில் மழை பொழிகின்றது என்று எல்லோரும் சொல்கின்றோம். கொடுப்பதை நிலவில் கொள்ளாத உள்ளம் படைத்தவர்கள் அவர்கள். ஆகவேதான் தன் குழந்தைக்காக தன் அழகு, உடல்நலம், கட்டுடல், உறக்கம், சுகங்கள் அனைத்தையும் இழக்க தயங்காத பெண்மையின் தாய்மையை மனித குலமே போற்றி கொண்டாடுகின்றது. திருவிவிலியத்தில் நீதிமொழிகள் 31:31 அனைத்திற்கு மேலாக முத்தாய்ப்பாக பெண்ணின் தாயுள்ளத்தை உயர்த்தி போற்ற அழைக்கின்றது. அவளுடைய செயல்களின் நற்பயனை எண்ணி அவளை வாழ்த்துங்கள். அவளது உழைப்பை மக்கள் மன்றம் பாராட்டுவதாக. நீதிமொழிகள் 31:31 இறைவசனம். மகாபாரதத்தின் கதாபாத்திரமான கர்ணன் ஒரு கொடைவள்ளலாக இதுவரை கொண்டாடப்படுகின்றது. கர்ணனை மையப்படுத்தி ஒரு தமிழ் திரைப்படம் ஒன்று கர்ணன் என்ற பெயரில் வந்தது. அதிலே ஒரு காட்சியில் கர்ணன் தனக்கு ஏற்பட்ட இழிநிலையை எண்ணி கலங்கிய போது அவரது மனைவி அவரை தேற்றும் விதத்தில் ஒரு பாடல் பாடுவார். அந்த பாடல் கண்ணுக்கு குலமியது என்ற அந்த பாடலில், கொடுப்பவர் எல்லாம் மேலாவர், கையில் கொள்பவர் எல்லாம் கீழாவார், தருபவன் இல்லையோ கண்ணா நீ, தர்மத்தின் தாயே கலங்காதே என்ற வார்த்தைகளால் அவர் அவரை தேற்றுவார். மகாபாரதத்தில் கர்ணனின் கொடையுள்ளத்தை விளக்குவதாக ஒரு நிகழ்ச்சி. அர்ஜுனன் கிருஷ்ணரிடம், கர்ணன் என்ன அவ்வளவு பெரிய வள்ளலா என்ன? உலகில் எல்லோருமே தான் தான தர்மங்கள் செய்கின்றார்கள். நானும் கூடத்தான் எவ்வளவோ முறை தர்மங்கள் செய்திருக்கிறேன் என்று சொன்னபோது கிருஷ்ணன்
ஒரு பெரிய மலை போன்று குவிந்துள்ள ஒரு செல்வ குவியலை அர்ஜுனனிடம் கொடுத்து, இன்று அந்தி சாய்வதற்குள் இந்த செல்வங்களை எல்லாம் மிச்ச வைக்காமல் தான தர்மம் செய்துவிடு என்று சொன்னார். அதற்கு அர்ஜுனன், இது என்ன பெரிய விஷயம் என்று சொல்லிவிட்டு அவ்வழியாக வருவோர் போவோர் எல்லோருக்கும் வாரி வாரி வழங்கினான். மாலை அந்தி சாயும் வேளை வந்தது. ஆனால் அவனால் செல்வ மலையில் பாதியைத்தான் தானம் செய்ய முடிந்தது. அப்போது கிருஷ்ணன், உன்னால் இனி இவற்றை முழுமையாக தர்மம் செய்திட முடியாது, இப்போது கர்ணனை அழைத்து இதை தானம் செய்ய சொல்லட்டுமா என்று கேட்க, அர்ஜுனன், அந்தி சாய சிறிது நேரமே உள்ளது, காலையிலிருந்து இதுவரை இந்த மலையில் பாதியைத்தான் என்னால் கொடுக்க முடிந்தது. இந்த கொஞ்ச நேரத்தில் கர்ணன் எப்படி மீதி செல்வத்தை கொடுக்க முடியும்? அது முடியாது என்று சொன்னான். அப்போது கிருஷ்ணன் கர்ணனை அழைத்து போட்டியின் விதிகளை சொல்லிவிட்டு, அந்தி சாய்வதற்குள் இந்த பாதி மலை போல குவிந்துள்ள செல்வத்தை நீ தர்மம் செய்திட முடியுமா என்று கேட்டார். அப்போது கர்ணன், ஓ முடியுமே என்று சொல்லிவிட்டு அந்த வழியாக சென்ற ஒரு வழிப்போக்கனை கூப்பிட்டு, ஐயா, இதோ இந்த மலை போன்று குவிந்துள்ள செல்வம் முழுவதையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்போது அர்ஜுனன் கர்ணனின் கொடையுள்ளத்தை கண்டு பிரமித்து போனான். கர்ணனை இயேசு கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தும் கதாபாத்திரம் என்று கூட சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அதில் எவ்வளவு உண்மை இருக்கு என்பது விவாதத்துக்குரியது. கர்ணன் உண்மையிலேயே ஆகச்சிறந்த கொடைவள்ளல் என்பதை தமிழ் உலகம் நன்கு அறியும். கர்ணன் எதையும் யோசிக்காமல் கொடுப்பவர், தன் தர்மத்தின் பலன் முழுவதையும் கூட கொடுத்தவர் என்றும் அறியப்படுகின்றார். கர்ணன் தன்னிடமிருந்த செல்வங்களை மட்டும் தந்தார். உலக செல்வங்கள் மீது பற்று வைக்காது அனைத்தையும் மற்றவர் நலனுக்காக கொடுத்தார். ஆனால் ஒரு கிறிஸ்துவனாய் இந்த பிரபஞ்சத்திலேயே இயேசுவைப் போல ஒரு கொடையாளரை யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்று அறிக்கையிடுகின்றேன். அப்ப கர்ணன், சரியான கேள்விதான். கர்ணன் ஒரு மனிதன். அவர் தன்னிடம் உள்ளதை கேட்பவர்களுக்கெல்லாம் எதையும் எதிர்பாராமல் கொடுத்தார். ஆனால் இயேசுவோ மனித குலத்திற்காக தன் கடவுள் நிலையையே துறந்தவர். மனித மீட்புக்காக தன் வாழ்வையே சிலுவையில் பலியாக்கினார். மனிதர்களின் பாவங்கள் அனைத்தையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு அனைவருக்கும் புனிதத்தையும் இறைவனின் பிள்ளைகள் என்ற உரிமையையும் புது பெரு நித்திய வாழ்வையும் வழங்கினார். அவர் அளித்தவற்றுக்கு இணையாக யாரும் கொடுத்ததில்லை, இனியும் கொடுக்க போவதும் இல்லை. தெய்வீகம் பெறவும் வளமையான வாழ்வையும் பெற இயேசு ஓர் அருமையான வழியை நமக்கு கற்றுத்தருகிறார். அது என்னவென்றால், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். லூக்கா நற்செய்தி 6:38 இறைவசனம். உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாயிருக்கும். லூக்கா நற்செய்தி 9:14 இறைவசனம். தன்னை பின்பற்றி வர விரும்பிய பணக்கார இளைஞனை பார்த்து, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர் என்றார். மத்தேயு நற்செய்தி 19:21 இறைவசனம் என்று கூறியது கொடுப்பதின் சிறப்பை எடுத்து சொல்கின்றது. கொடுப்பது சிறிதோ பெரிதோ, நமது கொடுக்கும் மனநிலையே மிகச்சிறந்த பண்பு. அதுவே நம்மை உயர்த்தும் என்பது நம் அனுபவமாகட்டும். கொடைவள்ளலே, நீர் வாழ்க. புனிதர் தேவசகாயம் பிள்ளை புனிதரான முதல் இந்திய சாமானியர். கட்டுரை
வழங்குபவர் அருட்பணி வில்லியம் சந்தானம், குழந்தையேசு திருத்தலம், தூத்துக்குடி 8. இந்தியாவில் முதல் மறைசாட்சியாக அறிவிக்கப்பட்ட தேவசகாயம் மே மாதம் 15ஆம் தேதி புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளார். இதையொட்டி பத்திக்கான் புனித பீட்டர் பசிலிக்காவில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேவசகாயத்திற்கு புனிதர் நிலை அறிவிக்கப்பட்டது. இதுவரை புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்ட புனித அல்போன்ஸ் அம்மாள், புனித அன்னை தெரேசா அனைவரும் ஏதாவது ஒரு துறவர சபையைச் சேர்ந்தவர்கள். ஆனால் இந்தியாவில் பொது நிலையினர் புனிதராக உயர்த்தப்பட்டது இதுவே முதல் முறை. வாசுதேவன் நம்பூதிரிக்கும் தேவகி அம்மையாருக்கும் மகனாக 1712ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி இந்து சமயத்தில் நாயர் குலத்தில் பிறந்தவர் தேவசகாயம். இவரது இயற்பெயர் நீலகண்டன். சிறுவயது முதலே தன் சமயத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டு எல்லா தெய்வங்களுக்கும் படையல் வைத்து அவர் வழிபட்டார். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் போன்ற மொழிகளில் புலமை பெற்றிருந்த அவர் வில்வித்தை, மர்மக்கலை மற்றும் போர் பயிற்சியும் மிகச்சிறப்பாக கற்று தெரிந்திருந்தார். திருவிதாங்கூர் மன்னரின் சமஸ்தானத்தில் ஒரு சாதாரண படை வீரராக வாழ்வை தொடங்கிய நீலகண்டன் பின்னாளில் அவருடைய புலமையாலும் அறிவாற்றலாலும் பத்மநாபபுரம் நீலகண்ட சாமி திருக்கோவிலின் அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். அவருடைய நேர்மையான செயல்பாட்டால் கவர்ந்திழுக்கப்பட்ட திருவிதாங்கூர் மன்னர் நீலகண்டனை தன்னுடைய கருவூல அதிகாரியாக நியமித்தார். 1741ஆம் ஆண்டு நெதர்லாந்தைச் சேர்ந்த கடற்படை தலைவராக விளங்கிய எஸ்தாக்கி டிலனாய் குளச்சல் போரில் தோல்வியை தழுவினார். சிறை கைதியான டிலனாயின் ஒவ்வொரு செயலும் திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மாவுக்கு திருப்தியையும் நம்பிக்கையையும் கொடுக்கவே திருவிதாங்கூர் படையை வழிநடத்தும் பொறுப்பை டிலனாயிடம் மன்னர் ஒப்படைத்தார். எஸ்தாக்கி டிலனாய் தலைமையில் 1741 முதல் 1745 காலகட்டத்தில் உதயகிரி கோட்டை நவீனமயமாக்கப்பட்ட போது கருவூல அதிகாரியாக செயல்பட்டு கொண்டிருந்த நீலகண்டனுக்கு டிலனாயோடு பழக வாய்ப்பு கிடைத்தது. விளைவு, இருவரும் நண்பர்களாக மாறினர். இக்காலகட்டத்தில்தான் மேற்கோடு பகுதியைச் சேர்ந்த பர்கவியம்மாள் என்ற நாயர்குல பெண்ணை நீலகண்டன் திருமணம் செய்து கொண்டார். 1744ஆம் ஆண்டளவில் நீலகண்டன் தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் அனுபவித்த ஏராளமான துன்பங்கள் தெய்வத்தின் கோபத்தால் ஏற்பட்டது என்று நீலகண்டன் கலங்கினார். நீலகண்டனின் எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் கேட்டறிந்த டிலனாய் விவிலியத்திலிருந்து சில நிகழ்வுகளை எடுத்துச் சொல்லி ஊக்கமூட்டினார். குறிப்பாக யோபுவின் வாழ்வில் ஏற்பட்ட எல்லா துன்பங்களையும் கடவுளின் அளவில்லா அன்பு அவரை காத்து வழிநடத்தியதையும் விளக்கி சொன்னார். இதனை கேட்ட நீலகண்டன் கிறிஸ்துவத்தை முழுமையாக நம்ப தொடங்கினார். வடக்கன்குளம் சென்ற நீலகண்டன் அருட்பணி புட்டாரி அவர்களை சந்தித்து கிறிஸ்தவராக மாறி திருமுழுக்கு பெறுவதற்கு விரும்புவதாக தெரிவித்தார். ஆனால் நீலகண்டன் உயர்குலத்தின் சார்ந்தவராகவும் உயர் பதவியில் இருந்ததாலும் கத்தோலிக்க இறை நம்பிக்கை ஏற்றுக்கொள்வதால் அவருடைய உயிருக்கு கூட உத்தரவாதம் இருக்காது என அறிந்திருந்த அருட்பணி புட்டாரி திருமுழுக்கு கொடுக்க காலம் தாழ்த்தியதோடு கிறிஸ்துவ மதத்தை நன்கு கற்றறிய சொன்னார். உயர்குலத்தைச் சேர்ந்த ஒருவர் கிறிஸ்தவராக மாறுகின்ற போது சமூகத்தில் இருக்கின்ற உயர் மதிப்பை இழக்க நேரிடும். ஏனெனில் தொடக்க நிலையில்
கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை தழுவியவர்கள் சமூகத்தில் தாழ்த்தப்பட்டார்கள். ஆனால் நீலகண்டன் தன்னை தாழ்த்தி கொள்ள தயங்கவில்லை. அருட்பணி புட்டாரி நீலகண்டனின் நம்பிக்கை வாழ்வை கண்டு அதிசயித்து அவரது 32வது வயதில் 1745 மே மாதம் 14 திருமுழுக்கு கொடுத்தார். விவிலியத்தில் லாசர் என்பது தமிழில் தேவசகாயம் என மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது. திருமுழுக்கு பெற்ற தேவசகாயம் தன்னுடைய மனைவி பர்க்கவியம்மாவையும் வடக்கன் குளம் அழைத்து சென்று அவரும் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை ஏற்று ஞானப்பூ என்ற பெயரில் திருமுழுக்கு பெற்றார். தெரேசா என்பதன் தமிழாக்கம் ஞானப்பூ. நீலகண்டன் கிறிஸ்தவராக மாறிய செய்தி கேட்டு மன்னர் ஆச்சரியப்பட்டார். கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டதால் ஏராளமான அவமானங்களுக்கும் துன்பங்களுக்கும் தேவசகாயம் ஆளானார். அவர் மீது ஏராளமான பொய் குற்றச்சாட்டுகள் புனையப்பட்டன. தேவசகாயம் ஏராளமான மனிதர்களை மதம் மாற்றி கொண்டிருக்கிறார். உடனே அவரை கைது செய்யவில்லை என்றால் மன்னர் பின்பற்றி வரும் மதம் அழிந்து போய்விடும் என மன்னரிடம் பொய்யுரைத்த போது அதை உண்மையென நம்பி மன்னன் அவசரமாக ஆணை பிறப்பித்தார். தேவசகாயம் திருமுழுக்கு பெற்று 4 கடந்த நிலையில் 1749 பிப்ரவரி 23 கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட தேவசகாயம் மன்னரின் முன் நிறுத்தப்பட்டு கத்தோலிக்க கிறிஸ்தவ நம்பிக்கையை மறுதளிக்க கேட்டுக்கொள்ளப்பட்டார். மறுதளிக்காவிட்டால் கடும் தண்டனை வழங்கப்படும் என எச்சரித்த பின்பும் தேவசகாயம் கத்தோலிக்க நம்பிக்கையிலிருந்து பின்வாங்கவில்லை. உயிரை கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் கிறிஸ்தவை மறுதளிக்க மாட்டேன் என்பதில் மிக உறுதியாக இருந்தார் தேவசகாயம். கடும் கோபம் கொண்ட அரசன் தேவசகாயத்தை சிறையில் அடைக்க கட்டளையிட்டான். பின்னர் மரண தண்டனை நிறைவேற்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டது. எருக்கம்பூ மாலை அணிவித்து 16 கால்நடையாக நடக்க வைத்து தேவசகாயத்தை துன்புறுத்தினார்கள். அவரது கைகளை பின்புறமாக கட்டி எருமையின் மீது ஏறி அமரச் சொல்லி எள்ளி நகையாடி முட்கள் நிறைந்த கம்பால் அவரை தாக்கி கொடுமைப்படுத்தினார்கள். காயம் ஏற்பட்டு இரத்தம் வழிந்த நிலையில் உடலில் மிளகுத்தூள் பூசி கொளுத்தும் வெயிலில் நிற்க வைத்தும் சித்திரவதை செய்தார்கள். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் எவரும் கிறிஸ்துவத்தை தழுவக்கூடாது. தேவசகாயத்தின் வாழ்க்கை எல்லோருக்கும் பாடமாக இருக்க அவரை பல இடங்களுக்கு இழுத்து சென்று துன்புறுத்தினார்கள். இந்த சித்திரவதைகளின் போது புலியூர் குறிச்சி என்ற இடத்துக்கு வந்தபோது தேவசகாயம் மிகவும் களைத்து தாகமுற்றார். யாரும் தண்ணீர் கொடுக்காததால் கண்ணீரோடு பிரார்த்தனை செய்து தன் முழங்கை முட்டால் பாறையில் இடிக்க அதிசயமாக பாறையிலிருந்து நன்னீர் சுரந்து தாகம் தீர தண்ணீர் குடித்தார். இன்று அந்த பாறை முட்டிச்சான் பாறை என்று அழைக்கப்படுகிறது. புலியூர் குறிச்சியிலிருந்து பெருவிளை என்ற இடத்திற்கு இழுத்து சென்று வேப்ப மரம் ஒன்றில் மிக இறுக்கமாக கட்டி வைக்கப்பட்டார். அவரை அமரவும் தூங்கவும் விடாமல் ஏறக்குறைய 7 துன்புறுத்தினர். இறுதியாக ஆரல் வாய்மொழி கொண்டு சென்று அங்குள்ள சிறையில் அடைத்தார்கள். மலைப்பகுதியாக இருந்ததால் அதிக மக்கள் நடமாட்டம் இல்லாத அங்கு இரகசியமாக அவரை கொலை செய்ய அங்கு கொண்டு சென்றிருந்தனர். தேவசகாயம் ஆரல் வாய்மொழியில் இருப்பது மக்களுக்கு தெரிய வந்து பலரும் வந்து சந்தித்தனர். தேவசகாயத்தை இனியும் உயிரோடு விட்டால் கிறிஸ்தவம் அதிகமாக வளரும் என அஞ்சிய ஆட்சியாளர்கள் விரைவாக அவரை கொலை செய்ய திட்டம் தீட்டினர். 1752 ஜனவரி 14 இரவு படைவீரர்கள்
காற்றாடி மலை என்னும் பகுதிக்கு இழுத்து வந்து உயர்ந்த மலையில் ஏற கட்டாயப்படுத்தினர். தேவ சகாயத்தால் மலையில் ஏற இயலாததால் ஒரு கம்பில் கட்டி சுமந்து மலை உச்சிக்கு கொண்டு சென்றனர். சாவது உறுதி என்பதை அறிந்து கொண்ட அவர் கடைசி இறைவேண்டலுக்காக நேரம் கேட்டார். இறைவேண்டல் முடித்த பின் படை வீரர்கள் அவரை மலையில் நிற்க வைத்து துப்பாக்கியால் சுட்டு கொன்றனர். கத்தோலிக்க மறைக்காக கொல்லப்பட்ட அவரது சடலத்தை யாரும் கண்டுபிடித்து விடக் கூடாது என்பதற்காக அவரது உடலை விலங்குகளுக்கு இரையாக முட்புதருக்குள் வீசினார்கள். தேவ சகாயத்தின் உடலை 5 நாட்களுக்கு பிறகு கண்டுபிடித்த கிறிஸ்துவ மறைப்பணியாளர்கள் கிடைத்த அவரின் உடல் பாகங்களை கோட்டார் தூய சவரியார் பேராலயத்தின் பீடத்தின் முன் அடக்கம் செய்தார்கள். வரலாறு தெளிவாயிற்று. பாடம் என்னவென்பதே என் பகிர்வு. தமிழகத்தின் பொது நிலை புனிதர் என்ற பட்டம் நம் சிந்தனைக்குரியது. தமிழகத்தில் ஓர் 1000 குருவுக்கு துறவிக்கு கிடைக்காத மதிப்பும் மாண்பும் பொதுநிலை மனிதருக்கு கிடைத்திருப்பதை தமிழக திரு அவை மகிழ்ச்சியோடு முதலில் ஏற்க வேண்டும். பொது நிலையினரின் பங்களிப்பு பங்கேற்பு அதிகமாக அருட்பணி நிலையிலிருப்போர் வழிவிட வேண்டும். பொது நிலையினரும் பங்கேற்பு நிலையில் அதை ஓர் அந்தஸ்தின் அடையாளமாக பார்க்காமல் கிறிஸ்துவின் நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட சேவை தளமாக கருத வேண்டும். இறுதியாக எனது பிரார்த்தனையும் கூட. வானொலி வார இதழ் வாசகர்களுக்கு வணக்கம். இன்று நாம் யாக்கோபு கடவுளுடன் நடத்தும் மற்போர் பற்றி சிந்திப்போம். யாக்கோபு லாபான் உடன்படிக்கைக்கு பிறகு லாபான் காரானுக்கு திரும்புகிறார். யாக்கோபு தனது தந்தையின் நாட்டை நோக்கி பயணிக்கிறார். வழியிலே கடவுளின் தூதர்கள் அவரை சந்திக்கின்றனர். யாக்கோபு காரானுக்கு செல்லும் போதும் கடவுளின் தூதர்கள் அவரை சந்தித்ததை நாம் தொடக்க நூல் பிரிவு 28 கிரைச்சொற்றொடர் 12 பார்த்தோம். கடவுளின் தூதர்கள் யாக்கோபை சந்திக்கும் இந்நிகழ்வு யாக்கோபு லாபானுடன் செய்த உடன்படிக்கை கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை குறிப்பதாகவும் கருதலாம். யாக்கோபு ஆண்டவர் ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கையின் வாரிசாக இருப்பதால் அதை நினைவூட்டும் ஒரு அடையாளமாகவும் கடவுளின் தூதர்களின் இந்த சந்திப்பை நாம் கருதலாம். யாக்கோபு கடவுளின் தூதர்களை கடவுளின் படையாக பார்க்கிறார். எனவே அவர்கள் தன்னை சந்தித்த இடத்திற்கு மகனையீம் என பெயரிடுகின்றார். இஸ்ரேலின் மூதாதையர் பற்றிய பதிவுகளில் கடவுள் தோன்றி அவர்களுடன் பேசிய இடத்திற்கு பெயர் வைப்பது பழக்கத்தில் இருந்த ஒன்று. இதை நாம் தொடக்க நூல் பிரிவு 16 இறைச்சொற்றொடர் 14, பிரிவு 21 இறைச்சொற்றொடர் 31, பிரிவு 26 இறைச்சொற்றொடர் 20, 33 போன்ற இடங்களில் பார்க்கலாம். இதன் வழியாக கடவுளின் பிரசன்னம் அந்த இடத்தில் உள்ளது என்பது கூறப்படுகிறது. யாக்கோபு பயணத்தை தொடர்கிறார். ஏதோம் நாட்டின் எல்லை பகுதிக்கு வருகிறார். ஏதோம் நாடு அவரது சகோதரரான ஏசா வாழும் நாடு. ஏசா சேயிர் என அழைக்கப்பட்ட பகுதியில் வாழ்கிறார். யாக்கோபு தனது சகோதரனான ஏசாவுக்கு பயந்துதான் காரானுக்கு தப்பி ஓடினார். 20 ஆண்டுகள் கழித்து இப்போது தனது புதல்வர்களுடனும் மனைவியருடனும் பெரும் செல்வங்களுடனும் திரும்பி வருகிறார். சகோதரனை பற்றிய அச்சம் இன்னும் மறையவில்லை. ஏசாவினால் தனக்கும் புதல்வர்களுக்கும் அவர்களின் தாய்களுக்கும் ஆபத்து ஏற்படலாம் என நினைக்கிறார். ஏசாவுடன் சமரசம் செய்து கொள்ள பல முயற்சிகளை எடுக்கிறார். ஏசாவுக்கு அன்பளிப்புகள் பலவற்றை அவருக்கு முன் அனுப்பி வைக்கிறார். ஏசா யாக்கோபு சந்திப்பு பற்றி அடுத்த பிரிவில் நாம் ஆழமாக சிந்திக்கலாம். இந்த பிரிவில் ஏசா யாக்கோபு சந்திப்பு பற்றி அடுத்த வாரம் நாம் ஆழமாக சிந்திக்கலாம்.
இந்த வாரம் யாக்கோபு கடவுளுடன் நடத்தும் மற்போர் பற்றி சிந்திப்போம். யாக்கோபு ஏதோம் நாட்டின் எல்லை பகுதியில் நிற்கிறார். அந்த இரவிலேயே அவர் எழுந்து தம் இரு மனைவியரையும் இரு வேலைக்காரிகளையும் புதல்வர் 11 அழைத்து கொண்டு யாபோக்கு ஆற்றின் துறையை கடந்தார் என வாசிக்கிறோம். யாபோக்கு ஆறு இஸ்ரேல் நாட்டின் வடகிழக்கு எல்லையை குறிக்கும் நிலப்பகுதி. யாக்கோபு யாபோக்கு ஆற்றின் துறையை கடந்தார் என்ற சொற்றொடர் ஆறுகளை கடப்பதற்கு மக்களிடையே இருந்த அச்சத்தை வெளிப்படுத்துவதாகவும் உள்ளது. யாக்கோபு தன்னுடையவர்களை ஆற்றை கடக்கச் செய்தபோது தமக்கு இருந்த அனைத்தையும் அனுப்பி வைக்கிறார். யாக்கோபு மட்டும் ஆற்றின் மறுகரையில் தனித்திருக்கிறார். அப்போது ஒரு ஆடவன் அங்கு தோன்றி அவரோடு மற்போரிடுகிறார். கானானிய மூலங்களின்படி ஆறுகள் தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை. பெனிசியர்கள் நடுவில் ஒரு ஆற்றின் தெய்வத்தோடு போராடிய வீரனை பற்றிய கதை ஒன்று உண்டு. இந்த பின்னணியில் பார்த்தால் யாக்கோபின் இந்த மற்போர் யாக்கோபிற்கும் ஏதோமியர்களின் பிரதிநிதியான ஏசாவின் பாதுகாப்பு தெய்வத்திற்கும் இடையே நடக்கும் போராட்டமாக கருத வாய்ப்பிருக்கிறது. யூத ரபிக்களின் மரபுப்படி யாக்கோபோடு மற்போரிட்டவர் ஏசாவின் பாதுகாவலர் தெய்வமாகும். ஆனால் இறைவாக்கினர் மரபுப்படி அவர் ஏலோகிம் என்ற தெய்வத்தின் தூதராகும். இந்த ஏலோகிமின் தூதர் கனானேய கலாச்சாரத்தில் வரும் ஒரு தெய்வம். ஒளிக்கு அஞ்சுகின்ற இந்த தெய்வம் மனிதர்களால் வெற்றி கொள்ளப்படக்கூடியவர். யாக்கோபிற்கும் ஆடவருக்கும் இடையில் நடக்கின்ற மற்போர் இரவு முழுவதும் நடக்கிறது. யாக்கோபை வெற்றி கொள்ள முடியாது என யாக்கோவுடன் மற்போரிட்ட ஆடவர் நினைக்கிறார். எனவே யாக்கோவின் தொடையை அடித்து உடைக்கிறார். இந்த அனுபவத்தில் தன்னை எதிர்த்து போரிடும் ஆடவர் சாதாரண மனிதர் இல்லை என்பதை யாக்கோபு உணர்ந்திருக்க வேண்டும். எனவேதான் அவரை கடவுளின் தூதராக பார்க்கிறார். யாக்கோபு தன்னுடன் மற்போரிடும் ஆடவரை கடவுளின் தூதராக பார்ப்பதால் அவரிடமிருந்து ஆசி பெற விரும்புகிறார். ஆனால் கடவுளின் தூதரோ யாக்கோவிடமிருந்து தப்பிச் செல்ல வேண்டும் என எண்ணுகிறார். எனவேதான் அவர் யாக்கோவிடம் என்னை போகவிடு, பொழுது புலரப்போகிறது என்கிறார். யாக்கோபு அவரிடம் நீர் எனக்கு ஆசி வழங்கினாலொழியே உம்மை போகவிடேன் என மறுமொழி கூறுகிறார். யாக்கோபு கடவுளின் ஆசியை பெறுவதில் பிடிவாதமாக இருக்கிறார். இத்தியர்களின் இலக்கியத்தில் இப்படி ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். இத்தியர்களுக்கான சமய வழிபாட்டில் பெண் தெய்வமான கேபாத்து என்பவருக்கும் இத்திய அரசனுக்கும் இடையில் போராட்டம் ஒன்று நடக்கிறது. அரசன் கேபாத்து தேவதையை போகவிடாமல் தடுத்து நிறுத்துகிறான். இந்த போராட்டத்தில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற உரையாடல் நடக்கிறது. இறுதியில் அரசன் கேபாத்து தேவதை தன்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என வினவுகிறான். யாக்கோபும் கடவுளின் ஆசியை கேட்கிறார். ஆனால் அவர் கடவுளின் ஆசியை பெறுவதற்கு அவரில் சில மாற்றங்கள் நிகழ வேண்டும். அவர் ஒரு புதிய மனிதராக மாற வேண்டும். எனவேதான் கடவுளின் தூதர் உன் பெயர் என்ன என யாக்கோபிடம் கேட்கின்றார். அவரும் நான் யாக்கோபு என பதில் கூறுகின்றார். யாக்கோபு என்ற பெயருக்கு ஏமாற்றுக்காரன், அடுத்தவர் இடத்தில் தன்னை வைப்பவன் என்ற அர்த்தங்கள் உண்டு. யாக்கோபு ஏமாற்றுக்காரனாக இருக்கும் வரை கடவுளின் ஆசிரை பெற முடியாது. அவர் மாற்றம் பெற வேண்டும். கடவுளின் தூதர் யாக்கோபின் பெயரை மாற்றுகின்றார். விவிலியத்தில் பெயர் மாற்றத்தை இரண்டு விதங்களில் புரிந்து கொள்ளலாம். முதலாவது, பெயர் மாற்றம் ஒரு தோற்றக் கதையாக இருக்கலாம். உதாரணமாக, யாக்கோபின் புதல்வர்களிலிருந்து உருவான மக்கள் இனத்திற்கு எவ்வாறு இஸ்ரேல் என பெயர் வந்தது என்ற கேள்விக்கு விடையாக இந்த பெயர் மாற்றத்தை புரிந்து கொள்ளலாம். இஸ்ரேல் மக்களின் முதல் குலமுதுவரான அபிராமின் பெயர் ஆபிரகாம் என்று கடவுளால் மாற்றப்பட்டதற்கும் ஒரு பொருள் இருந்தது. ஆபிரகாமுடன் ஆண்டவர் செய்த உடன்படிக்கையின் வழியாக அவர் பல நாடுகளின் தந்தையாகின்றார் என்பதை குறிப்பதாக அந்த பெயர் மாற்றம் உள்ளது. இரண்டாவதாக, பெயர் மாற்றம் செய்பவர் பெயர் மாற்றம் செய்யப்பட்டவரின் மீது கொண்டுள்ள அதிகாரத்தை வெளிப்படுத்துவதாகவும் இது உள்ளது. பண்டைய காலத்தில் பேரரசன் ஒருவன் அவனுக்கு கீழ் கப்பங்கட்டி வாழும் சிற்றரசனுடன் உடன்படிக்கை செய்து கொண்டால் அவனுக்கு புதிய பெயர் ஒன்றை சுட்டி அந்த பெயரில் அழைப்பதும் வழக்கத்தில் இருந்தது.
இது பேரரசன் சிற்றரசன் மீது கொண்டுள்ள அதிகாரத்தை வெளிப்படுத்துவதற்கான குறியீடாகும். கடவுளின் தூதர் யாக்கோபிடம், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரேல் எனப்படும் என்கிறார். இஸ்ரேல் என்ற எபிரேய சொல்லை பிரித்து இஸ் கூட்டல் ரா கூட்டல் எல் என்று பார்த்தால் கடவுளை காணும் மனிதன் என்று பொருள் கொள்ளலாம். மாறாக இஸ்ரா கூட்டல் எல் என பிரித்தால் கடவுளின் கட்டுப்பாட்டில் இருப்பவன் அல்லது கடவுளால் ஆளப்படுபவன் என்ற பொருளை பெறலாம். அதாவது கடவுளின் தூதர் செய்கிற பெயர் மாற்றம் யாக்கோபுவின் ஏமாற்றுக்காரராக இல்லாமல் கடவுளை காண்பவராக கடவுளால் ஆளப்படுபவராக இருப்பார் என்பதை கூறுவதாக உள்ளது. மேலும் கடவுளின் தூதர் யாக்கோபிடம், நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என பெயர் மாற்றத்திற்கான இன்னொரு காரணத்தையும் கூறுகிறார். யாக்கோபு பெயர் மாற்றம் பெற்றபின் கடவுளின் தூதரிடம் உன் பெயரை சொல்லும் என கேட்கிறார். கடவுளின் தூதர் அவரது பெயரை கூறவில்லை. ஆனால் யாக்கோபிடம் அவர் என் பெயரை நீ கேட்பதேன் என கூறி அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார் என வாசிக்கிறோம். யாக்கோபு கடவுளின் ஆசியை பெறுகிறார். ஆசி வழங்கிய கடவுளின் தூதர் அங்கிருந்து மறைந்து போகிறார். யாக்கோபு அப்போதுதான் முழு உண்மையையும் உணர்கிறார் என கூற வேண்டும். யாக்கோபின் மற்போர் ஒரு கடவுள் அனுபவம். கடவுள் அவரை சந்தித்திருக்கிறார். அவருக்கு ஒரு புது அனுபவத்தை தந்திருக்கிறார். உடன்படிக்கையின் வாரிசான யாக்கோபு இஸ்ரேலாக ஒரு புது உலகத்தை படைக்க வேண்டும். அதற்கான ஆசிரை அவர் கடவுளிடமிருந்து பெறுகிறார். இந்த நிகழ்வின் போது இஸ்ரேல் மக்களினம் உருவாவதற்கு காரணமாக வருகின்ற முதுபெரும் அன்னையர்களான லேயா, ராகேல், சில்பா மற்றும் பில்கா தங்களது 11 மகன்களோடு யாபோக்கு ஆற்றின் மறுகரையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு மக்களினத்தின் தந்தை. அவரிலிருந்து உருவாகின்ற இந்த மக்களினம்தான் கடவுளின் ஆசி பெற்ற மக்களினமாக, கடவுளின் மக்களாக அறியப்படுவர். எனவே யாக்கோபு கடவுளின் தூதரோடு மற்போரிடும் இந்த நிகழ்வு யாக்கோபின் வாழ்வில் வருகின்ற நிகழ்வுகளில் ஒரு முக்கியமான நிகழ்வு. இந்த நிகழ்வின் இறுதியில் இரண்டு தோற்ற கதைகளின் குறிப்புகள் வருகின்றன. முதலாவதாக யாக்கோபு கடவுளின் தூதருடன் மற்போரிட்ட இடம் பெனியேல் என ஏன் அழைக்கப்படுகின்றது என்ற கேள்விக்கு விடை கூறப்படுகின்றது. யாக்கோபு நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார் என வாசிக்கிறோம். இரண்டாவது, இஸ்ரேல் மக்கள் ஏன் தொடைச்சந்து சதைநாரை உண்பதில்லை என்பதற்கான காரணம் கூறப்படுகிறது. யாக்கோபிற்கும் கடவுளின் தூதருக்கும் இடையில் நடந்த மற்போரில் யாக்கோபை வெற்றி கொள்வது கடினம் என கண்ட கடவுளின் தூதர் யாக்கோபின் தொடையை உடைக்கிறார். இதனால் மற்போர் முடிந்து வருகையில் நொண்டி நொண்டி நடந்தார் என அறிகிறோம். இதன் பொருட்டு இஸ்ரேல் மக்கள் தொடைச்சந்து சதைநாரை உண்பதில்லை என கூறப்படுகிறது. ஒரு சில அறிஞர்கள் இந்த பழக்கம் பற்றி கூறுகையில், இந்த பழக்கம் பெனியேல் பகுதியில் வாழ்ந்த அமோரியர்களின் கலாச்சாரத்திலிருந்து வருவதாகவும் இருக்கலாம் என கருதுகின்றனர். பொதுவாக தோற்றக்கதைகள் பெயர் தோற்றம், சில பழக்க வழக்கங்களின் தோற்றம் போன்றவற்றை கூறுகின்றன. நாடோடி கதைகளில் பெயர் தோற்றக்கதைகள் மிகைப்படுத்தி கூறப்பட்டிருக்கலாம். ஆனால் அவை உண்மையான மரபுகளையும் உள்ளடக்கியிருக்கலாம். யாக்கோபு பிரிவில் வருகின்ற இந்த தோற்றக்கதைகள் இஸ்ரேல் மக்களின் வாழ்க்கையுடன் அதிகமாக தொடர்புடைய இடங்களாக உள்ளன. எனவே இந்த கதைகள் உண்மையை மூலமாக கொண்ட மரபுகளிலிருந்தே தோன்றியிருக்க வேண்டும். யாக்கோபின் வாழ்வில் நடக்கின்ற இந்த முக்கிய நிகழ்வு நமக்கு பல பாடங்களையும் கற்பிக்கிறது. முதலாவதாக, தன்னுடன் மற்போரிட்ட ஆடவர் கடவுளின் தூதர் என்பதை புரிந்து கொண்ட யாக்கோபு அவரது ஆசியை பெற வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருக்கிறார். நீர் எனக்கு ஆசி வழங்கினாலொழிய உம்மை போகவிடேன் என உறுதியாக நிற்கிறார். இந்த விடாப்பிடியான குணம் நம்மிடமும் இருக்க வேண்டும். நாம் கடவுளிடம் பலவற்றை வேண்டுகிறோம். நமது தேவைகளை அவரிடம் கேட்கிறோம். நாம் கேட்பவற்றை அவர் தர வேண்டுமென்று விரும்புகின்றோம். கடவுளிடம் வேண்டும் பொழுது யாக்கோபிடம் இருந்த அந்த உறுதி விடாப்பிடி தன்மை நம்மிடமும் இருக்க வேண்டும். நான் கேட்பதை எனக்கு தந்தாலொழிய நான் உம்மை போகவிட மாட்டேன் என்ற உறுதியுடன் கடவுளிடம் கேட்க வேண்டும்.
நம்மை அன்பு செய்யும் கடவுள் நிச்சயமாக நாம் கேட்பதை தருவார். இரண்டாவதாக, கடவுளின் ஆசிரை நாம் நிறைவாக பெறுவதற்கு நம்மில் மாற்றங்கள் நிகழ வேண்டும். யாக்கோபு ஏமாற்றுக்காரராக இருந்தவர். தனது சகோதரனுக்கு சேர வேண்டிய உரிமைகளை அபகரித்து கொண்டவர். அவரது தாய் மாமனையும் ஏமாற்றி பெரும் செல்வத்தை உருவாக்கியவர். அவரது பெயர் மாற்றம் அவரது வாழ்விலும் மாற்றத்தை கொண்டு வருவதாக மாறுகிறது. ஏமாற்றுக்காரராக இருந்த யாக்கோபு கடவுளின் ஆளுகைக்குள் வருபவராக, அவரால் கட்டுப்படுத்தப்பட்டவராக, கடவுளை காண்பவராக மாறுகின்றார். இந்த மாற்றம் கடவுளின் ஆசிரை அவருக்கு கொண்டு வருகிறது. நமது வாழ்விலும் உண்மையான மாற்றங்கள், கடவுளுக்கு ஏற்புடைய மாற்றங்கள் நிகழும்போது கடவுளின் ஆசிர் நிறைவாக நமக்கு கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. அடுத்த வாரம் சந்திப்போம். பாஸ்கா காலம், ஆறாம் ஞாயிறு, மே மாதம் 22ஆம் தேதி. முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து, அதிகாரம் 15, இறைவசனங்கள் 1-2 மற்றும் 22-29. இரண்டாம் வாசகம் திருவழிபாடு நூல், அதிகாரம் 21, இறைவசனங்கள் 10-14 மற்றும் 22-23. நற்செய்தி வாசகம் புனித அருளப்பர் எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 14, இறைவசனங்கள் 23-29. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப்போகிற தூய் ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். கிறிஸ்துவின் நற்செய்தி, கிறிஸ்துவே மகிப்புகள். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். இறையேசுவல் பிரியமானவர்களே, 2 முறை கேன்சர் நோயின் பிடியிலிருந்து தப்பி உயிர் வாழும் சீன் ஸ்வார்னர் என்பவர் தடைகளை கடந்து சாதனை செய்வதற்கு நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஆவார். 14 வயது நடக்கும்போதே அவருக்கு ஹார்டின்ஸ் டிசீஸ் என்ற நோய் முற்றிய 4ஆம் அளவீட்டில் இருந்தது, கண்டுபிடிக்கப்பட்டது. சாவுக்கு மிக மிக அருகாமையில் இருந்தார். 3 மாதங்கள் மட்டுமே வாழ முடியும் என்று மருத்துவர்களால் கணித்து சொல்லப்பட்டது. 1.5 ஆண்டுகால தீவிரமான கீமோதெரபி என்ற சிகிச்சைக்கு பிற்பாடு மீண்டுமாக மற்றொரு கொடிய நோய்க்கு ஆளானார். 4 மாதங்களுக்குள் ஹஸ்கின் என்ற நோய் அவரது நுரையீரலை தாக்கி கால்ஃப் பந்து அளவுக்கு வீக்கம் வந்துவிட்டது. 2 வாரங்கள் தான் உயிர் வாழ்வார் என்று கணக்கிடப்பட்டது. 1.5 ஆண்டுகால தீவிர சிகிச்சைக்கு பிற்பாடு உலகமே அதிசயிக்கும் வண்ணம் 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றார். 15 ஆண்டுகளுக்கு பிறகு குறைவான அளவுள்ள சுவாச பையோடு எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தார். உலகத்திலேயே புற்றுநோயிலிருந்து மீண்டு உயரமான மலைகளான எவரெஸ்டும் கிளிமஞ்சாரோம் எல்ப்ரஸ் உள்ளிட்ட பல சிகரங்களை அடைந்துள்ளார். அவர் அடிக்கடி சொன்ன வாக்கியம், நோ சேலஞ்ச் இஸ் டூ கிரேட்,
நோ பீக் டூ ஹை, அதாவது எந்த சவாலும் உயர்ந்தது அல்ல, எந்த சிகரமும் உயர்ந்தது அல்ல. அந்த மனிதர் கண்ட உண்மை, என்னுள் இருந்த ஆற்றல் அந்த மருத்துவமனை படுக்கையிலிருந்து எழ வைத்து உனக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது என கூறியது என்றார். இறையேசு அன்புக்குரியவர்களே, மனமிருந்தால் மார்க்கமுண்டு என்று சொல்வார்கள். இன்றைய முதல் வாசகத்தில் விருத்த சேதனம் குறித்து மக்களிடையே பிரிவினை உண்டாகிறது. மோசேயின் சட்டப்படி விருத்த சேதனம் செய்யாவிட்டால் மீட்பு அடைய முடியாது என்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. விருத்த சேதனம் என்பது ஒரு வெளிப்புற அடையாளம். ஆனால் இயேசுவின் பெயரில் விசுவாசம் வைத்து அதனை நாவால் அறிக்கையிட்டால் மீட்பு அடைய முடியும். விருத்த சேதனம் தேவையில்லை என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டது. இந்த சமயத்தில் திருச்சபையின் அதிகாரிகள் கண்டு செயல்பட்டு நன்கு செயல்பட்டு நியாயத்தை நிலைநிறுத்துவதை இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இறைமகன் இயேசு, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அந்த அமைதி உலகம் தரும் அமைதியைப் போல் அல்ல என்கிறார். உலகம் தருகிற அமைதி மயான அமைதி. தன் கருத்துக்கு முரண்படுகின்றவர்களை கொன்று அல்லது நடைப்பணமாக்கி உருவாகின்ற அமைதியில் பிழைக்க தேடுவது உலகம் தரும் அமைதி. ஆனால் இயேசு தரும் அமைதி நியாயமானது, உண்மையானது. இழப்புகள் ஏற்பட்டாலும் உருவாகின்ற அமைதி அனைவருக்கும் உரியது, அனைவருக்கும் பொதுவானது. அந்த அமைதியை தூயாவியார் தருவார் என்று சொல்கிறார். தீயாவியார் தன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அனைவரையும் கொன்று கல்லறை அமைதியை உருவாக்குபவர். நாம் அனைவரும் தூயாவியாரின் வல்லமையால் உண்மைக்கு சான்று பகரவும் இயேசு தருகிற அமைதியை உருவாக்கவும் தேவையான அருளை ஜெபிப்போம். ஆமே. பாஸ்கா காலத்தின் ஆறாம் ஞாயிறு, திருப்பலி முன்னுரை. ஆண்டவர் இயேசு விட்டு சென்ற அருங்கொடையான அமைதியையும் அவரது துணையையும் பெற்றுக்கொண்டு அமைதியின் மக்களாக வாழ வரம் வேண்டி வருகை தந்துள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் பாஸ்கா காலத்தின் ஆறாம் ஞாயிறு வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். கடவுளின் கட்டளையை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருக்க இன்றைய இறை வழிபாடு நம்மை அழைக்கின்றது. இன்றைய வாசகங்கள் தூய ஆவியானவரின் துணை கொண்டு உண்மை வழியில் நடக்க நம்மை வலியுறுத்துகின்றது. இதுநாள் வரை உலக போக்கில் பயணம் செய்து கொண்டிருக்கும் நம்மை இன்றைய நற்செய்தி இயேசுவின் பாதைக்கு திரும்பி வர அழைக்கின்றது. இயேசு விட்டு சென்ற அமைதியை அவர் திரும்பி அளிக்கும் அமைதியை நாம் பெற்றுக்கொள்ள ஆவல் உள்ளவர்களாயிருக்கிறோமா, அதை பெறுவதற்கான தகுதி உடையவர்களாக இருக்கிறோமா என்பதை குறித்து இன்றைய வழிபாட்டின் வழியாக சிந்திப்போம். தூய ஆவியான் என்னும் துணையாளரின் வழிகாட்டுதலை இறைவன் மீது கொண்டுள்ள அன்பின் வழியாகவும் அந்த அன்பு உந்தி தள்ளுகின்ற அன்பின் வழியாகவும் பெற முடிகின்றது. இறை அன்பில் முதிர்ந்த பிறரன்பு செயல்களில் கனிந்து வருவதே இறைவன் தரும் அமைதி. அந்த அமைதியின் அன்பில் விளைந்த கனி என்பதை ஆண்டவர் இயேசு தந்த வார்த்தைகளில் நமக்கு காண்பிக்கிறது. தூய ஆவியாரின் அருள் திருமுழுக்கு மற்றும் உறுதி பூசுதல் வழியாக நிறைவாக பெற்றுக்கொள்ள நாம் உலகின் போக்கில் செல்லாமல் இயேசுவின் பாதையில் செல்ல அவர் விட்டு சென்ற அமைதியை பெற்று அமைதியின் மக்களாக, அமைதியின் தூதுவர்களாக சாட்சிய வாழ்வு வாழ இத்திருப்பலியின் வழியாக இறையருளை வேண்டுவோம். இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகளிலிருந்து வாசகம், அதிகாரம் 15, இறைவசனம் 2-22 மற்றும் 22-29 முடிய முதல் வாசகம் முன்னுரை. பிற இனத்தார் கட்டாயம் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டுமா என்பதை வைத்து பிரச்சினை எழும்போது எருசலேம் சங்கத்தினர் சமரச வழியில் முடிவு எடுப்பதை இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது.
விருத்த சேதனமா விசுவாசமா என்ற கேள்வி எழும்போது விசுவாசமே என்ற தெளிவை பிரகடனப்படுத்தும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம் திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 21 இறைவசனம் 10 14 மற்றும் 22 23 முடிய. யோவான் தனது காட்சியில் திருச்சபையாகிய விண்ணக எருசலேமையும் அதன் வாயில்களில் 12 குளங்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருப்பதையும் காண்கிறார். உயிர்த்த இயேசு திருதூதர்களின் துணையோடு திருச்சபையை வழிநடத்தி செல்வதை விளக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். மன்றாட்டு. அருங்கொடைகளின் நாயகனே இறைவா, உம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை ஆயர்கள், எம் பங்கு தந்தையர், அருட்பணியாளர்கள் அனைவரும் உம் திருமகன் இயேசுவில் ஒன்றிணைந்து செயல்பட அவர் விட்டு சென்ற பணியினை பகிர்ந்து ஆன்மீக கருத்துக்களை பரிமாறி சமாதானத்தின் தூதுவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எங்களை உமது அன்பின் கருவிகளாக்கும். வெறுப்பு உள்ள இடத்தில் அன்பையும், மன வருத்தம் உள்ள இடத்தில் மன்னிப்பையும், சந்தேகம் உள்ள இடத்தில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கை உள்ள இடத்தில் நம்பிக்கையையும், இருள் உள்ள இடத்தில் ஒளியையும், துன்பம் உள்ள இடத்தில் மகிழ்ச்சியையும் நாங்கள் விதைத்திட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பும் பரிவும் கருணையும் கொண்ட இறைவா, இவ்வுலகம் தரும் அமைதி தற்காலிகமானது, ஆனால் கிறிஸ்து தரும் அமைதி நிரந்தரமானது. இவ்வுலகம் தரும் அமைதி மக்களை பிரித்தாளுகின்றது, ஆனால் கிறிஸ்து தரும் அமைதியோ அனைவரையும் பாகுபாடின்றி ஒன்றிணைக்கின்றது. இவ்வுலகம் தரும் அமைதி பகைமையை வளர்க்கிறது, கிறிஸ்து தரும் அமைதி மன்னிக்கும் மனப்பான்கை வளர்க்கிறது என்பதை முழுமையாக உணர்ந்து இயேசுவின் அன்புருவில் நிலைத்து வாழும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை காக்கின்றவராய் கரம் பிடித்து வழி நடத்துகின்ற அன்பு இறைவா, கருணை உள்ளம் கொண்டவராய் விளங்கும் அன்பு இறைவா, எங்கள் வாழ்வில் வரும் துன்ப துயரங்களை பிறர் நலனுக்காக பொறுமையுடன் ஏற்று அவற்றை உமக்காக ஒப்பு கொடுத்து துன்புறும் மக்களுக்கு என்றும் துணை நிற்கும் மனப்பாங்கை வளர்த்தி கொள்ள ஆண்டவரே வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். திருவீக்காவின் கிறிஸ்து மொழி குரல். அப்போ தக மகிழ்ந்தே ஆர்ப்பரிமின் ஏறால வைப்போரி மல்கிடும்வான். அப்போது மனம் மகிழ்ந்து ஆரவாரம் செய்யுங்கள். அப்போது விண்ணுலகில் புதையலாய் செல்வம் உயர்ந்து மிகுதியாகும். வத்திகான் செய்திகள். சிறுமிகளுக்கு தரமான கல்வி வழங்கப்பட வேண்டும். இப்பூமியை தந்தை என அழைப்பதில்லை, அன்னை என்றுதானே நாம் அழைக்கின்றோம். எனவே இப்பூமி கோளத்தை பாதுகாப்பதில் பெண்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். இவ்வாறாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். மே 19 இவ்வியாழன் மாலையில் உரோம் உர்பான் பாப்பிரை பல்கலைக்கழகத்தில் ஸ்கோலாஸ் அக்யூரண்டஸ் உலகளாவிய கல்வி அமைப்பை ஸ்கோலாஸ் அக்யூரண்டஸ் பாப்பிரை அமைப்பாக உருவாக்கி அதனை கொண்டாடிய விழாவில் கலந்து கொண்டு உலக அளவில் சிறுமிகளுக்கு தரமான கல்வி வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். அயர்லாந்து நாட்டின் தலைநகர் டப்ளினை மையமாக கொண்டு இயங்கும் R2 இசைக்குழுவின் புகழ்பெற்ற பாடகர் போனோவாக்ஸ் அவர்கள் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்ட இவ்விழாவில் இஸ்பானிய மொழியில் தன் சிந்தனைகளை தெரிவித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். U2 குழுவின் இசை நிகழ்ச்சியோடு சிறப்பிக்கப்பட்ட இவ்விழாவில் போனோ அவர்களும் சிறுமிகளுக்கு கல்வி வழங்குவது
கடும் ஏழ்மையை ஒழிக்க மிகவும் வல்லமை மிக்க சக்தி என்று கூறியுள்ளார். சிறுமிகளுக்கு கல்வி. இவ்வுலகிலும் காலநிலையிலும் மாற்றத்தை கொண்டுவருவதற்கு பெண்களும் சிறுமிகளும் ஒரே மாதிரியான முக்கிய பங்கை கொண்டிருக்கின்றனர் என்று திருத்தந்தையே தாங்கள் கருதுகின்றீர்களா என போனோ அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த திருத்தந்தை, நாம் இப்பூமியை தந்தை என அழைப்பதில்லை, மாறாக அன்னை என்றுதானே அதை அழைக்கின்றோம் என புன்னகையோடு கூறியுள்ளார். லௌடாட்டோ சி, உண்மையான சக்தி. ஸ்கோலாஸ் அமைப்பினர் இவ்வுலகில் லௌடாட்டோ சி திருமடலை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்று இளைஞர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த திருத்தந்தை, படைப்பில் நல்லிணக்கத்தை கொணர இளையோர் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நம் பொதுவான இல்லமாகிய இப்பூமி கோலத்தை பாதுகாப்பதில் பெண்களும் ஸ்கோலா சமைப்பினரும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக உள்ளனர் என்றும், இயற்கையை பாதுகாப்பது படைப்பின் கவிதையை பாதுகாப்பதாகும் என்றும் திருத்தந்தை கூறியுள்ளார். இந்த வார விபிலிய வாசகங்கள். பாஸ்கா காலத்தின் ஆறாம் ஞாயிறு, 22/5/2022 ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம், திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 15, இறைவசனங்கள் 1-2 முடிய மற்றும் 22-29 முடிய. இரண்டாம் வாசகம், திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 21, இறைவசனங்கள் 10-14 முடிய மற்றும் 22-23 முடிய. நற்செய்தி வாசகம், யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 14, இறைவசனங்கள் 23-29 முடிய. 23/5/2022 திங்கட்கிழமை. முதல் வாசகம், திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 16, இறைவசனங்கள் 11-15 முடிய. நற்செய்தி வாசகம், யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 15, இறைவசனங்கள் 16-16:4 வசனம். 24/5/2022 செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம், திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 16, இறைவசனங்கள் 22-34 முடிய. நற்செய்தி வாசகம், யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 16, இறைவசனங்கள் 5-11 முடிய. 25/5/2022 செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம், திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 17, இறைவசனங்கள் 15-22:18 முடிய. நற்செய்தி வாசகம், யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 16, இறைவசனங்கள் 12-15 முடிய. 26/5/2022 வியாழக்கிழமை. முதல் வாசகம், திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 18, இறைவசனங்கள் 1-8 முடிய. நற்செய்தி வாசகம், யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 16, இறைவசனங்கள் 16-20 முடிய. 27/5/2022 வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம், திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 18, இறைவசனங்கள் 9-18 முடிய. நற்செய்தி வாசகம், யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 16, இறைவசனங்கள் 20-23 முடிய. 28/5/2022 சனிக்கிழமை. முதல் வாசகம், திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 18, இறைவசனங்கள் 23-28 முடிய. நற்செய்தி வாசகம், யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 16, இறைவசனங்கள் 23-28 முடிய. திருவிவிலியத்திலிருந்து எடுத்தாளப்பட்ட தித்திக்கும் திருக்குறள், அதிகாரம் 14, தலைப்பு ஒழுக்கமுடைமை, குறள் எண் 134. மரப்பினும் ஒத்துக்கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்றக்கெடும். பொருள்,
தான் கற்ற சாஸ்திரங்களை ஒருவன் மறந்து போனாலும் மீண்டும் படித்து நினைவுபடுத்தி கொள்ளலாம். ஆனால் அவனது ஒழுக்கம் ஒருமுறை கெடுமாயின் திரும்ப பெற முடியாது. ஒழுக்கக்கேடு பிறவி பயனையே ஒழித்து விடும் என்பது வலியுறுத்தப்பட்டது. ஒழுக்கம் ஒன்றே உயர்வை தரும் என்கிறார் வள்ளுவர். ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கேற்ப கடவுள் கைமாறு செய்வார். மன உறுதியோடு நற்செயல் புரிந்து மாற்றி மாண்பு அழியாமை ஆகியவற்றை நாடுவோருக்கு அவர் நிலை வாழ்வை வழங்குவார். ரோமையர் 2:6-7. தனி மனித ஒழுக்கம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மிகவும் அவசியமாகும். ஒழுக்கமில்லாத மனிதர்கள் சமூக மதிப்பு இல்லாதவர்களாக காணப்படுவர். அவர்கள் எவ்வளவு கற்றிருந்தாலும் வீணே. மனிதர்களுடைய நடத்தைகளில் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் மிக்க மிக்க அவசியம். நம்மை சுற்றி நிகழ்கின்ற நிகழ்வுகளைக் கண்டு மனம் பல்வேறு கோணங்களில் சிந்திக்கும். சில சமயம் சிந்தனைகளும் தவறான முறையில் பயணிக்கும். இவற்றிலிருந்து மனதை சீர் செய்து சரியான பாதையில் பயணிப்பதில்தான் வாழ்வின் ஒழுக்க நெறி அமைந்துள்ளது. மேலும் தவறான வழிகளில் நடத்தும் மனிதர்களின் வார்த்தைகளை கேட்காமல் விலகி இருப்பதும் நன்மையை தரும். தீயாரை காண்பதும் தீதே, திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீதே, தீயார் குணங்களை குறைப்பதும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதும் தீது. தீய குணம் உடையவரை காண்பதும் பயனற்ற சொற்களை கேட்பதும் தீய குணங்களை பேசுவதும் இணக்கமாக அவர்களுடன் நட்பில் கூடியிருப்பதும் தீமையை, அதாவது ஒழுக்கக்கேட்டை விளைவிக்கும் என்கிறது மோதுரை. திருச்சட்டங்களை நன்கு கற்றறிந்தும் அதை செயல்படுத்தாமல் ஒழுக்கக்கேடுகளில் நிறைந்திருக்கும் யூதர்களை சாடுகிறார் பவுல். யூதர் என்னும் பெயரை தாங்கி திருச்சட்டத்தின் அடிப்படையில் வாழும் நீங்கள் கடவுளோடு கொண்டுள்ள உறவை பற்றி பெருமைப்படுகிறீர்கள். அவருடைய திருவுளத்தை அறிந்திருக்கிறீர்கள். திருச்சட்டத்தை கற்றறிந்துள்ளதால் எது சிறந்தது என சோதித்து அறிகிறீர்கள். அறிவையும் உண்மையும் தன்னகத்தை கொண்டுள்ள திருச்சட்டம் உங்களிடம் இருக்கிறது என்னும் உறுதியான நம்பிக்கையில் பார்வையற்றோருக்கு வழிகாட்டியாகவும் இருளில் இருப்போருக்கு ஒளியாகவும் அறிவிலிகளுக்கு கல்வி புகட்டுபவராகவும் குழந்தைகளுக்கு ஆசிரியராகவும் இருக்க முற்படுகிறீர்கள். ஆனால் பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் நீங்களே கற்றுக்கொள்ளவில்லையே. திருடாதே என்று பழைசாற்றுகிறீர்கள், நீங்களே திருடுவதில்லையா? விபச்சாரம் செய்யாதே என சொல்கிறீர்கள், நீங்களே விபச்சாரம் செய்வதில்லையா? தெய்வ சிலைகளை தீட்டாக கருதுகிறீர்கள், நீங்களே அவற்றின் கோவில்களை கொள்ளையிடுவதில்லையா? திருச்சட்டத்தை பற்றி பெருமைப்படுகிறீர்கள், நீங்களே அச்சட்டத்தை மீறி கடவுளை இழிவுபடுத்துவதில்லையா? ஆம், மறைநூலில் எழுதியுள்ளவாறு உங்களால் கடவுளின் பெயர் பிற இனத்தாரிடையே இகழப்படுகின்றது. ரோமையர் 2:17-24 முடிய. இவ்வாறு பவுல் தைரியமாக நன்கு கற்றறிந்த யூதர்களின் ஒழுக்கக்கேட்டினை விளக்குகிறார். திருச்சட்டங்களையும் வசனங்களையும் சாஸ்திரங்களையும் கற்று மறந்தாலும் மீண்டும் அதை படித்து அறிந்து கொள்ளலாம். ஆனால் ஒழுக்கக்கேட்டினால் வரும் இழிவை ஒருபோதும் உலகம் மறவாது. அவர்கள் பெயரும் நிலைத்து நிற்காது, கடவுளின் பெயரும் இகழப்படும். எவரொருவர் உயர்வான கொள்கையோடு விடாமுயற்சி, உண்மை, நேர்மை, விட்டு கொடுத்தல், சுறுசுறுப்பு, கடுமையான பயிற்சி, தியாகம் போன்ற உயரிய பண்புகளை கொண்டிருக்கிறாரோ அவரை பிறருக்கு நல் வழிகாட்டி என்பதில் ஒரு துளியும் ஐயமில்லை. ஐம்புலன் ஆட்சிக்கொள் என்பது ஒழுக்கத்தின் ரகசியம். நீங்கள் தூய இறைப்பற்றுள்ள நடத்தையில் மிகவும் சிறந்து விளங்க வேண்டும். கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்து அழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிக்கொண்டிருக்கும் புதிய விண்ணுலகம், புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய்
நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். நம் அன்பார்ந்த சகோதரர் பவுலும் தமக்கு அருளப்பட்ட ஞானத்தின்படி இவ்வாறுதான் உங்களுக்கு எழுதியுள்ளார். தம்முடைய திருமுகங்களில் இவை பற்றி பேசும் போதெல்லாம் இவ்வாறே அவர் சொல்லுகிறார். அவருடைய திருமுகங்களில் புரிந்து கொள்வதற்கு கடினமானவை சில உண்டு. கல்வி அறிவில்லாதவர்களும் உறுதி அற்றவர்களும் மறைநூலின் மற்ற பகுதிகளுக்கு பொருள் திரித்து கூறுவது போல் இவற்றுக்கும் கூறுகின்றனர். அதனால் தங்களுக்கே அழிவை வருவித்துக் கொள்கின்றனர். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலையை நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சியடையுங்கள். அவருக்கே இன்றும் என்றென்றும் மாற்றி உரித்தாகுக. ஆமேன் என்று 2 பேதுரு 3:11-18 முடிய பேதுரு கூறுகிறார். மனிதர்களாகிய பிறந்தவர்களுக்கு பாவம் இராமல் இராது, பாவ சோதனைகளும் வராமல் இருக்காது. கண்டிப்பாக வரும், ஆனால் அதற்கு நாம் காரணமாகிவிடக்கூடாது. இயேசு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். எபிரேயர் 2:18 கூறுகிறது. நிலைத்தடுமாறும் சமயங்களில் நாம் உடனே ஆண்டவரிடம் தஞ்சம் புக வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. மேலும், உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். மார்க்கு நற்செய்தி 14:38 இறைவசனத்தில் இயேசு கூறுகிறார், பாவங்களிலிருந்து மீட்பவரும் பாவ சோதனைகளிலிருந்து காப்பாற்றுகிறவரும் நம் ஆண்டவர். நாம் கடவுளிடம் தஞ்சம் புகுந்து சாட்சியாக வாழ்வோம். இயேசுவுக்கே மகிமை. லீமா விக்டோரியா.